வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போது சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா, வாக்குப்பலிதத்துக்கு உண்டான ஏதாவது வந்து ஒரு மந்திரமோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது வழிமுறையோ கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாக்குப்பலிதம் சாதாரணமாகவே யாருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் வாக்குப்பலிதம்னு சொல்லலாம். வாக்குப்பலிதத்தை வந்து நம்ம பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒன்று ஒரு மனுஷன் வந்து நம்மக்கிட்ட நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட குறையை வந்து முழுமையாக சொல்கிறதுக்கு திறன் பெற்றதுக்கு பேர் தான் வாக்குப்பலிதம். அவங்க மனசில் இருக்கிற குறையை நாம் சொல்லி முடிக்கிறதுக்கு உண்டான வழி எப்படின்னு கேட்டிங்களானாக்கா, தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய அன்பையும் தனக்காக எதுவுமே இல்லாமல் மற்றவங்களுக்காகவே செய்யணும்னு நினைக்கிறது ஒரு தெய்வீக சிந்தனையும் ஒரு ஆன்மீக தேடலும். அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி அவங்க மூலியமாக சொல்கிறது, இது எல்லாமே வந்து உண்மையான விஷயம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரியிற கற்பூரத்தை வச்சு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்க வர நேரத்தை பார்த்து சொல்லுவாங்க, வர்ற ஓரையை வச்சு சொல்லுவாங்க, அவங்க வந்து செகண்ட்லேருந்து அவங்க சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இல்லைனாக்கா ஒரு சிலர் வந்து ராசியை பார்த்து சொல்கிறாங்க, நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறாங்க, திதியை பார்த்து சொல்கிறாங்க, கர்ணத்தை பார்த்து சொல்கிறாங்க, யோகத்தை பார்த்து சொல்கிறாங்க. இப்படி பல விஷயத்தில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்களானாக்கா வாக்குப்பலிதத்துக்கு உண்டான வழி. அதே வந்து வாக்குப்பலிதம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த வாக்குப்பலிதத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் நடக்கலையா, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து சரிவை ஏற்படுதா, உங்களுக்கு வந்து பேசும்போது வந்து வாய் வந்து சிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாய்க்கட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வாய்க்கட்டு வந்து எப்படி போடுவாங்கன்றதுனால இன்னொரு பதிவில் நான் போடுறேன். ஏற்கனவே போட்டிருப்பேன். குறி சொல்கிறவங்களும் சரி, மாந்திரிகர் இருந்தாலும் சரி, அவங்கள எப்படி கட்டு போகிறாங்கன்னு நம்மளோட பதிவிலே இருக்க நீங்கள் தேடி பாருங்கள். இன்னொரு முறை விளக்கம் நான் அதை போட்டு காட்டுறேன் நான். சரி, இப்போதுக்கு வந்து நீங்கள் கேட்டிருக்கிறதுன்றது பார்த்தீங்களானாக்கா வாக்குப்பலிதம். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் வந்த உடனே அவங்களுக்கு உண்டான குறைகளை சொல்கிறதுக்கு உண்டான வழி. அது வந்து ஒரு சிலர் வந்து மை மூலியமாக பிரயோகம் பண்ணி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தேவதைகளை சித்தி பண்ணி செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்களானாக்கா அந்த வாக்குப்பலிதுன்றது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது, அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு வேலை தான் அந்த வாக்குப்பலிதுன்றது. சரி, இந்த வாக்குப்பலிதத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ண கேட்டிங்களானாக்கா, அதிகாலையில் விடியகாலம் 4:30 எழுந்திரிச்சு நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து சித்தி பண்ணுறீங்களோ, எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசார விரும்பி அந்த தெய்வத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த தெய்வத்துங்களை வந்து மனசார நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்துங்களை வந்து நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? வாக்குப்பலிதமும் அதுக்கப்புறம் எழுத்தாற்றலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா எல்லா விதமான திறனையும் கொடுக்கக்கூடியது சரஸ்வதி தேவி தான். சரஸ்வதி தேவியினுடைய அருள் இல்லாமல் யாராலையும் எந்த விதமான வேலையும் செய்து சாதிக்க முடியாது. சரஸ்வதி தேவியினுடைய நம்ம அந்த இது தேவையான வேலைகளை நம்ம செய்து அதுக்குண்டான வழியை நம்ம செய்தோம்னாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து சரஸ்வதி தேவி தான் வணங்கணும். சரஸ்வதி தேவின்றதை வந்து கேட்டிங்கனாக்கா நம்ம இது சேர்ந்தாக்கா அப்படி கிடையாது. சரஸ்வதின்றதை வந்து கேட்டிங்களானாக்கா அஸ்வி நட்சத்திரத்துக்கு அதிபதினா வருவாங்க அவங்க சரஸ்வதி. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாக்குப்பலிதம்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ தேவதைகளை வச்சு தான் நீங்கள் செஞ்சுக்கணும் அந்த வேலைகளை. அது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் எந்த விதமான எந்த தொழிலை செய்கிறதுக்காக நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, குறி சொல்கிறதா, மாந்திரிகம் செய்கிறதா, இல்லை வந்து தொழிலுக்காகவா, எதுக்காக நீங்கள் வாக்குப்பலிதத்தை கேட்டீங்கன்னு தெரியல. வாக்குப்பலிதன்றது வந்து கேட்டிங்களானாக்கா இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாக்குப்பலிதம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வாக்குப்பலிதத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்திரிச்சு சொல்லி அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கியிருக்கிறீங்க, எந்த தெய்வத்துக்காக வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களை இழந்து அவங்கள நீங்கள் விரும்பி செய்துக்கிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா பௌர்ணமி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வளர்ப்பிரையில் வரக்கூடிய புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த இதை வந்து இந்த பூஜையை நீங்கள் போகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா பச்சரிசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் இந்த பச்சை பயிருன்னு பாசி பயிருன்னு அது வாங்கிக்கோங்க. இது தான் வந்து நீங்கள் வந்து படையில் போட்டு வந்துருக்கோம். இது மொத்தத்தையுமே போட்டு என்ன பண்ணிங்கனாக்கா இது பொங்கல் மாதிரி செய்யணும். பொங்கல் மாதிரி செய்துட்டு வாழை இலையில் வந்து வாழை இலையில் வந்து பார்த்தீங்களானாக்கா நீங்கள் படையல் போடணும். படையல் போடும்போது வந்து கேட்டிங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூடம் பற்றி அவள் அதுக்கப்புறம் வச்சு காதுவில் கருகுமணி எல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக பூஜை போடுறீங்க, அது வந்து படையல் போடுறீங்க. படையல் போடுறதுக்கு முன்னாடி எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோ வைக்கணும். அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய சிலையை வச்சுக்கோங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சூலத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சூலத்திலிருந்து நீங்கள் மொல்லமாக வந்து உக்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். கிழக்கு முகமோ இல்லை வடக்கு முகமோ இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பலிதமாகும். உக்காறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை துணி கீழே போட்டுக்கிட்டு உக்காருங்க.
இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி கீழே போட்டு நீங்கள் உக்காரலாம், தர்ப்ப புல் மேலோட உக்காரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆட்சார அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம், தீட்டுப்படக்கூடாது. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா நீங்கள் செய்கிறது வந்து வடக்கு பக்கமாக இல்லை கிழக்கு பக்கமாக விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கியிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசார வந்து நீங்கள் உச்சரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்குப்பரிதம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது செய்கிறதுக்கு முன்னாடி சென்னாய் உரிவு என்ன பண்ணால், புதன்கிழமை விடிய காலத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆணி வேறு அறுபடாமல் அதுக்கு நீர் ஊற்றுங்க. முதல்ல நீர் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பதப்படுத்தி வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் போய் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னாய் உருவி அது கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதை வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஒரு மண்டலம் செய்கிறீங்களா, 25 நாள் செய்கிறீங்களா, இல்லை 21 நாள் செய்கிறீங்களா, எத்தனை நாள் நீங்கள் செய்தாலும் அந்த இது வந்து கேட்டிங்கனாக்கா அந்த படையலில் போட்டு தினமும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் கண்ணிநூல் காப்பு கட்டி தான் அதை எடுக்கணும். புதங்காய் மணிக்கு விடிய காலத்தில் எடுக்கணும் தேவையா, இல்லைனா காலையில் 6 மணி வரையில் எடுக்கலாம் தேவை, தாராளமானும் தப்பு கிடையாது. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அந்த பூஜை அறையில் வந்து எந்த இடத்துல படையில் போடுறீங்களோ எந்த தெய்வத்தை வச்சுருக்கீங்களோ அதில் பாதத்தில் வச்சுடுங்க. வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதை வந்து 21 நாள், 27 நாள், 48 நாள் நீங்கள் வந்து படையில் போட்டு அவங்களுக்காக வந்து மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வாக்குப்பளித்தத்துக்கு வர நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்யும்போது வந்து இதை நீங்கள் அங்கேயே வச்சுட்டு இருக்க தினமும் நீங்கள் மஞ்சள் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வாசனை தெய்வத்தை போட்டு பூசிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அதை தினம் தினமும் வந்து மஞ்சள் குங்குமத்தை போடும். மறுநாள் காலையில் வந்து சுத்தமாக செய்யணுங்க. அழைக்கிறது வந்து கேட்டீங்கன்னாக்கா ரோஸ் வாட்டரில் சுத்தமான ஜலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் செஞ்சுக்கலாம் தீவிரம் தப்பு கிடையாது. இதை செய்து முடிங்க. இதை செய்து முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, இதை செய்துக்கிட்டே வரீங்க. செய்துக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இதை செய்து முடித்த உடனே விடிய காலம்னு சொல்கிறத விட இதோட முன்னாடி கூட வந்து இந்த அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரச மரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா தினம் தினமும் நீங்கள் ஒரு பொழுது இருந்துட்டு நைட்டானாக்கா நீங்கள் படுத்துன்னு தூங்குறீங்க இல்லையா, நைட்டானா படுத்தோடனே ஒரு 3-4 மணிக்குள்ள என்ன பண்ணீங்கனாக்கா ஒரு செம்பு தண்ணி எடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்கணும். சுத்தமான அதாவது மண் பாத்திரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எச்சில் பட பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதை வச்சு செய்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த 3-4 மணிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நேராக கொண்டு போயிருந்தா அந்த அரச மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாக்கா இல்லை தூர மரம் தான் பரவாயில்ல, அந்த ஜலத்தை கொண்டு போயிட்டு 3 முறை அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு அது மேலே வந்து அந்த ஜலத்தை ஊற்றிட்டு தொட்டு கும்பிட்டு நீங்கள் வரணும். இது வந்து நீங்கள் அந்த ஒரு மண்டலம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு மண்டலமோ 27 நாளோ இல்லை 21 நாளோ 16 நாளோ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அத்தனை நாளுமே அதை செய்யணும். கடைசி நாளில் வந்து இந்த அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமத்தை வச்சு அதுக்கு வந்து இந்த சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் வந்து நீங்கள் கடைசி அன்றைக்கி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த அரச மரத்தினுடைய வேரோ இல்லை அதனுடைய வீடோ கொஞ்சமாக அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சென்னாய் உரிவு கொண்டு வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த சென்னாய் உரிவினுடைய அந்த இது காப்பு கட்டி கொண்டு வச்சுக்கிற அதையும் சேர்த்துனா பண்ண ஒரு வெள்ளி வெள்ளி தாய் தொண்ணுவாங்க, ஒரு செம்பு தகட்டு வாங்க, செம்பு தகடை வாங்கி செம்பு தகட்டில் வந்து சூளத்தை போட்டு அதில் வச்சுக்கோங்க. சூளத்தை அதில் வந்து போட்டுட்டு அந்த சூளத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அது ஓம் என்ற எடுத்து போட்டு சூளத்தை உள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த சென்னாய் உரிவு அந்த அரச மரத்தினுடைய வேரோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அதனுடைய இதை ஒரு குச்சை கூட சரி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் சாமி கும்பிட்டு அது 21 நாளோ 16 நாளோ 27 நாள் 48 நாளோ அது தினமும் செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே தாமரை தகட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுடைய ஓம் என்று எழுத்து போட்டு அதில் ஒரு சூளத்தை போட்டு உங்களுடைய பேர் உங்கள் அம்மானுடைய பேர் போட்டு அதில் எழுதி உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் அதில் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ண ஜவ்வாது புணுக்கெல்லாம் போட்டு சுத்திகரிச்சுட்டு அதுக்கு வந்து எந்திர சாபமோ மந்திர சாபமோ நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள்கள் எல்லாம் மொத்தம் சேர்த்துங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா தர்ப்ப புல்லை ஒன்று வச்சுக்கோங்க. தர்ப்ப புல்லை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டாவோ கையில் கட்டிக்கிட்டாவோ உங்களுக்கு இடுப்பில் கட்டிக்கிட்டாவோ உங்களுக்கு தாராளமாக வேலை செய்யும். அப்படிலாம் வாக்குப்பளித்தத்துக்கு உண்டான மையம் ஒன்று இருக்குது, அந்த மையம் கூட நீங்களோட செய்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு நான் போட்டுக்க சொல்கிறேன் நான் வாக்குப்பளித மையம் எப்படி செய்கிறதுன்றது. இதை வந்து நீங்கள் செய்துக்கிட்டீங்களா போதும். செய்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த திசையில் உட்காந்து தினம் தினமும் வந்து நீங்கள் விளக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ கற்பூரத்தை சூடத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதே திசையில் இருந்து தான் உட்காந்து நீங்கள் பார்த்து ஆளுங்க வர்றவங்களுக்கு வந்து குறைபாடுகளை சொல்லணும். எப்பவுமே பார்த்தீங்களானாக்கா நீங்கள் சொல்கிறது வந்து கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ வந்தீங்கன்னா வாக்குப்பளி தான் நல்லபடியாக கிடைக்கும். இதையும் சேர்த்து போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குது ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை பார்த்து செய்துக்குங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளுமே அந்த 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லியிருக்கிற இல்லையா அந்த ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்கள் தீட்டு படாமல் கரெக்டாக செய்தீங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய பலனும் கொடுக்கும். இது வந்து கேட்டிங்கன்னா மந்திரத்தை கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக நான் வச்சுக்கோங்க. நான் மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன், வேகமாக சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்கிறீங்க, என்னால் எழுதி உங்களால் காட்ட முடியலன்றதுக்காக தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். சரிங்களா? ஓம் ஹாம் ஐயும் சரஸ்வதி, கிளியும் சரஸ்வதி, சவ்வும் சரஸ்வதி, பேனுகாணி, வித்யாவதி, பாலமோகினி, பத்ராஷாகி, வித்தகசக்தி, வேதபூரணி,
உருவாய் அருவாய் உள்ளே இரு இரு சிந்தையில் நின்று செந்தமை எழுது மனதினிலிருந்து மாமரையோது நாவினிலிருந்து நானே நீயாய் சொல்லும் பொருளும் வள்ளியே வாவா சொல்லா உலகம் எல்லாம் வணங்க நில்லு நில்லு நினைவினில் நில்லு வெல்லு வெல்லு வல்லோர் வல்லோர் வணங்க வெல்லு கல்வியும் மோகமும் தாத்தா அஷ்டலட்சுமியும் அடியனை காக்க இஷ்டசக்தியாய் இருந்து நீ காக்க வாவாதேவி வரம் தர வாவா வாவாதேவி வரம் தர வாவா ஓம் நம சிவாய சுவாக. இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஓம் ஹாம் ஹையும் சரஸ்வதி கிளியும் சரஸ்வதி சவ்வும் சரஸ்வதி வேணுகாணி வித்யாவதி பாலமோகினி வத்ர பத்ராஷகி வித்தசக்தி வேதபூரணி உருவாய் அருவாய் உள்ளே இரு இரு சிந்தையில் நின்று செந்தமிழ் எழுது மனதினிலிருந்து மாமதையோது மாமரையோது கருத்தினிலிருந்து கலைகளை எழுது நாவினிலிருந்து நானே நீயாய் நானே நீயாய் சொல்லும் செயலும் வள்ளியே வாவா சொல்லால் உலகம் எல்லாம் வணங்க நில்லு நில்லு நினைவினி நில்லு வெல்லு வெல்லு வல்லோரை வணங்க மனமும் மானமும் கல்வியும் மானமும் அஷ்டலட்சுமியும் அடியனை காக்க இஷ்டசக்தியாய் இருந்து நீ காக்க வாவாதேவி வரம் தர வாவா வாவாதேவி வரம் தர வாவா ஓம் நமச்சிவாய சுவாக. இந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 27 முறை நீங்கள் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாவே போதும். மிகப்பெரிய வாக்கு பலிதமோ மிகப்பெரிய வந்து உங்களுக்கு வாக்கு சித்தி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் செய்கிற எல்லா தொழிலுக்குமே வந்து உங்களை வார்த்தையை கேட்டு அவங்க அஞ்சு நிற்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து வெறும் வாக்கு மட்டும் இல்லை, வாக்கு ஸ்தாபனமாக இது ஜனங்கள் வந்து கேட்டுட்டு இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமையாகவும் இது இருக்கும். இது நீங்கள் செய்து முடிங்க. செய்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா நீங்கள் அந்த தாயத்தை வந்து நீங்கள் இடுப்புலையோ கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கலாம். பெண்ணாக இருந்தாக்கா உங்களுடைய உடம்புல வந்து எங்கேயாவது படுற மாதிரி அதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வக்காரத்தில் பள்ளந்தோண்டி புதைச்சிட்டு வைக்கலாம். இன்னும் குறி சொல்கிறதுக்கு உண்டான பல வழிகளெல்லாம் இருக்குது. அந்த சில பொருள்களெல்லாம் வச்சு நீங்கள் வக்கார இடத்துல கீழே வச்சு செய்கிறது இருக்குது. இல்லைனாக்கா கையில் வந்து வந்து நம்ம கை இருக்கு இல்லையா, அந்த கையில் வந்து தாயத்தை மாதிரி கட்டிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை கையிலே வச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. மை இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா சில அஷ்டகர்ம பொருட்களெல்லாம் இருக்குது. அது குறி சொல்கிறதுக்கு உண்டான வழியில் அதையெல்லாம் நான் உங்களுக்கு நான் பொறுமையாக போட்டுக்கிட்டே வரேன். நீங்கள் இது வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா எளிமையான முறையில் வந்து மந்திரமாக அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாத ஆனால் இருக்குது. 48 நாள் நீங்கள் ஒருபோது இருக்கிறீங்க. 48 நாள் நீங்கள் படையில் போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான வாக்கு பலிதத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வேலை செய்யறதுக்கு நிறைய வேலைங்க இருக்குது. அந்த வேலையை நீங்கள் பார்த்து செய்துக்குங்க. இது செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கனாக்கா வர்றவங்ககிட்ட வந்து நீங்கள் கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு இல்லைனாக்கா ஒரு நல்ல எண்ணெயில் வந்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் பதில் சொல்லலாம். அப்படி வந்து உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சாக்கா உங்கள் ஒன்றும் ஈஸியாக இருக்கும். வர நேரத்தை வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பஞ்சபட்சியை வச்சு அவங்க வர்ற பட்சி எந்த மாதிரி வீழ்ச்சிக்கிட்டு இருக்கா, அது வந்து ஊன் அரசு அதுக்கப்புறம் வந்து நடை தொழில் சாவுன்னு இருக்குது. இதில் வந்து எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து வாக்குப்பலித தொழில் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் விஷயமெல்லாம் இருக்குது. இந்த ஓரில் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் வர சொல்கிற வாக்குப்பலிதம் படுறதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா முன்னோர்கள் சித்தர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ரகசியமான விஷயத்துக்கு வச்சுட்டு போய்க்கிறாங்க. இந்த என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா தண்டம் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தண்டத்தை வந்து நான் வந்தாங்கனாக்கா அந்த முதுகு வழியில் வந்து நம்மளுடைய நாசினியை மாற்றி சொல்லக்கூடிய ரகசியமான வசிய பொருளெல்லாம் இருக்குது. அது நான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன், சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து செய்துக்குங்க. ஏன்னா வாக்குப்பலிதுன்றது இருந்தால் தான் உங்களால் வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ண முடியும். வர்றவங்களுடைய கோரிக்கை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது. ஏன் கேட்டாக்கா நிறைய பேர் மையம் யூஸ் பண்ணி கரெக்டாக செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிங்கனாக்கா தன்னிச்சையாகவே செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறாங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்களானாக்கா இது சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் வழி கொடுக்கும், சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க. உங்களுக்கு உண்டான நன்மைகளெல்லாம் சீக்கிரமாக நடக்கட்டும், சரிங்களா? செய்து முடிச்சுட்டு நீங்களும் நல்லபடியாக தொழில் வந்து செய்யுங்க, சரிங்களா? இதை பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குறீங்க நீங்கள். இதை பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான வேலைகள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு பதிவாக வந்து உங்களுக்கு நான் போட்டு நான் கொடுக்குறேன். இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, என்ன கேட்குற குட்டிச்சத்தான வசியம் கேட்குறாங்க, மோகினி வசியம் கேட்குறாங்க, குட்டிச்சத்தான பிரயோகம் பண்ணுறது எப்படி, குட்டிச்சத்தானில் வந்து 8 வகையானது அஷ்டகர்மத்தை செய்கிறது எப்படி, மோகினியில் வந்து செய்கிறது எப்படி, இன்னும் நிறைய கேட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றா நான் போட்டு கொடுக்குறேன். எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி போட்டு கொடுக்குறேன், சரிங்களா? இதை பாருங்கள், பார்த்து நீங்கள்
நீங்களும் செய்து கொடுங்க, மற்றவங்களும் நீங்களும் செய்துங்க, மற்றவங்களும் செய்து கொடுங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.